தெரியாதவங்க எல்லாம் நாங்களும் இருக்கோம், சோ எங்களையும் அழைச்சிட்டு போ. அண்ட் கடைசியா உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சனும் கேட்க போறேன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பா பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து வ்ளாக்ல எதுவும் ஷேர் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த 90 கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம். அம்மா செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கிட்ஸ்க்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட போனாங்கன்னு தான் சொன்னீங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லையே, அந்த கடைலாம் போட்டிங்க, என்னென்ன வாங்கணும்னு சொன்னீங்க, பட் எங்கெங்கே அந்த இடம்லாம் ஒன்றுமே ஷேர் பண்ணலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவங்க பெருசாக வந்து வெளியில் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் எதுவும் போகல. அங்கே ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி சம்திங், ஒரு காட்டேஜ் மாதிரி புக் பண்ணி, ஸோ அந்த டீம் அவுட்டிங் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணி அவங்க போனாங்க. ஸோ நிறைய மேலே கேம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, கீழே கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க போனாங்க. ஸோ அதையும் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டதுனால ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து அழகாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, அதை வந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு நான் சொன்ன ஸ்வீட்டும் வந்து பார்க்க போகிறோம். அண்டு கடைசியாக உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சனும் கேட்க போகிறேன், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். என்ன க்வெஸ்சன் சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்த்து ஃபைனலாக வந்து சொல்லுங்க. इधर कितना मुश्किल से चल रहा था मैं सोचूं यार अरे अब यार मारे की दीवानगी मेरी मारे की आवारगी की के मारे की ஆக்சுவலி இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது தான் வந்து ஐயோ யோ என்னோட அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி தட்டி இட்லி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம சாப்பிட்றது, ஏன்னா வீட்லேயே நம்ம இட்லி பண்ணுவோன்றதுனால வெளியில் போனால் தட்டி இட்லி வாங்க மாட்டோம். பட் அவங்க எடுத்து போடும்போது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே வந்து பட்டர் கொஞ்சம் மேலே வந்து வைப்பாங்க. ஸோ நல்லா வந்து அவங்க எடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அது மெல்ட் ஆகி கீழே விழும். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, சாப்பிடுவோம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தட்டி இட்லி அண்ட் வந்து பட்டர் ரெண்டு வடை பார்க்குறதுக்கே வந்து இப்போவே வந்து சாப்பிட்ணும் போல இருந்தது. என்கிட்ட அந்த தட்டி இட்லி பிளேட் வந்து கிடையாது. ஸோ இந்த வீக் வந்து என்ன வேலை அப்படின்னா, ஸோ வந்து இந்த தட்டி இட்லி பிளேட் வாங்கி இதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் பட்டரோடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லைப்பா, நீங்கள் தானே அங்கே போனீங்க, நான் அந்த இடத்த பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க, நல்லா இருந்தது, நம்ம எப்போ போவோம்? நம்ம எப்போ போவோம்னு கேட்டால் பதில் இல்லை. ஆஹா, பட் ஆனால் பேசிக்கா நம்ம எங்கேயுமே டூரே அடிக்கடி போக மாட்டோம் இல்லையா? இப்போதான் கொஞ்ச நாளாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஊட்டி போனோமா? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வெளியில் சுத்துறதுக்குன்னே ஆரம்பிச்சது இப்போதானே. என்ன? ஆமாம், ஏலகிரி போனோம். ஏலகிரி ரீசெண்டாக போனோம். அந்த பழைய கார் இருக்கும்போது சரி லாஸ்ட்டாக வரும். இப்போது கூருக்கு வந்து நானாக பிளான் பண்ணல, சரி டீம் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்ன இருக்கும்னு தெரியாதானே, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படின்னா மூணு மலைக்கு நடுவில் இருக்கிற ஊடு தான் கூறுகம். மூணு மலைக்கு நடுவில் இருக்கும், பள்ளத்தாக்கில் இருக்கும் ஊர். பட் நான் வந்து வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா எனக்கு தெரியாது இருக்கா இல்லையா அது என்னன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போய் இருந்தது வந்து டீம் அவுட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுலேயே ரூம்ஸு டாம்ஸ் மாதிரி, அதாவது டார்மெட்ரி மாதிரி, டார்ம் இலக்கியில் பெட் அந்த மாதிரி, அப்புறம் தனியாக சிங்கிள் ரூம் சிங்கிள் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித்து இந்த ஃபுட்பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறமா அந்த பில்லியட்ஸு,
எல்லாமே, அதாவது இப்போ ஒரு கும்பலா நம்ம போறோம், ஃபேமிலியா போறோம்னாலுமே வந்து மேல போய் விளையாடலாம். அதே மாதிரி நைட் ஆச்சுன்னா கேம்ப் ஃபயரு, இந்த நேச்சுரல் லவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நல்ல இடம்னு சொல்லணும். பேசிக்கா கூர்க் வந்து ஃபேமஸ் எதுக்குன்னா காஃபி, காஃபி கூர்க் காஃபினே சொல்லுவாங்க. நான் காட்டின வீடியோல காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சில்லி ஒயின் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க, இந்த ஹோமோ ஒயின் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் வாங்கல, பட் ஆனால் அதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சில்லி ஒயின் மட்டும் கொடுத்தாங்க, குடிச்சு பார்த்தா பயங்கர காரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பைசஸ், அந்த மாதிரி ஊருகா ஒரு கடை ஒன்று கூட. ஆமாம், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த கடையை வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பேசிக்காக ரொம்ப டயர்டாக திரும்ப ரிட்டர்ன் வரதுக்காக டயர்டாக கிளம்பி வந்தோம் அங்கேருந்து. இப்போ போதுண்டா சாமி அப்படின்னா அந்த கடைக்கு போனோடனே பயங்கர அந்த பொருள்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த சுருள் பட்டை நான் வாங்கிட்டு வந்தேன்ல சிம்மன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம கடையில் வாங்கினா அந்த 10 ரூபாய்க்கு உடஞ்சி போனாங்க. அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு காஃபி கொட்டை இருந்தாலும் சரி, இந்த காஃபி பீன் போட்டு அரைக்கிறது எல்லாமே ஒரு ஊருகா அப்படின்னா எல்லாமே பல்க் பல்காக வச்சுருக்காங்க. ஊருகாலாம் அவங்களே ஹோம்மேடாக போடுறாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஸ்பைசஸ், இந்த சாண்டில்வுட்டு, சாண்டில் ஆயிலு எல்லாமே வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்கு கூறுகள். ஆனால் மோஸ்ட்லி நேச்சர் லவர்ஸ்க்கு வந்து நீங்கள் போயிட்டு எந்த ஒரு விஷயமும் யோசிக்காமல் எனக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிலாக்ஸிங்காக நான் கண்டினியூஸாக என்னோடது ஒரே மாதிரியே லைஃப் வந்து போகுது, ஒர்க்கு வீடு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது. போனால் எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் இதவே வச்சுருப்பாங்க நிறைய பேர் ட்ராவல் அப்படின்னு வந்து கண்டினியூஸாக போகிறவங்கள, அப்போ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கூறுகின்ற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போகும். அந்த தெரியாதவங்கள நாங்களும் இருக்கோம், எங்களையும் அழைச்சிட்டு போகும். நாங்களும் வந்து இப்போ தான் வெளியில் போகிறது அப்படின்றது எனக்கு பேசிக்காக இன்ட்ரெஸ்ட்ன்றது பழக்கம் இல்லை எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து எங்கேயும் போகிறது வந்தது அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. ஸோ வந்து நாங்களாக தான் இப்போ ஸ்டார்ட் இதுவே வந்து ஃபஸ்ட்டே ஊட்டி வந்து ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி போகிற வரையும் தான் யோசித்தோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது. மாதம் போகிறது இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ்லாம் போவாங்க, அதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் அனாவசியம். ஒரு பெரிய ஒரு கண்டினியூஸ் லைஃப், அதாவது பிஸியான லைஃப்குள்ளே ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி தான். நான் டூர் அப்படின்றது நான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணுறது வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே கூர்க்ன்றது ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். மோஸ்ட்லி வெளியில் வந்து பயங்கர காடு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா, அது நம்ம 3 மலை நடுவில்ங்கிறதுனால வெளியில் நம்ம போய் தனியாக வந்து ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் போகிறது என்னை பொறுத்தவரை சேஃபாக என்னன்னு தெரியல. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அழகாக ஒரு ப்ராப்பர்ட்டி, நான் போனது வந்து டீமாக பிளான் பண்ண ஹாஸ்டலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே, அது வந்து ரொம்ப சேஃபாக இருந்தது. கேம்ப் ஃபயரு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க, மியூசிக்கு மேலே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் புதுசாக அன்பிளான்டாக போய் நீங்கள் பார்த்து பயங்கரமாக ஒரு வியந்த ஒரு இடம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, புதுசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஆனால் எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இடம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். சென்னைக்குள்ளேன்னு இல்லை, சென்னை சரௌண்டிங்கில் பெருசாக எதுவும் இல்லை, பீச்சு ரெசார்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரெசார்ட்டுமே வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியாக நல்லதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ தான் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கே போனாலும் நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி புதுசாக யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட்லேயோ எதில் வேணால் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உடனே முடியாது, நாங்கள் அடுத்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் அதை வச்சுப்போம். ஓகே, தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடம் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு ஒரு 2-3 இடம் அந்த மாதிரி தெரியும், சில பேர் போயிருப்பாங்க வாவ் சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் சென்னையில் இடம் பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம் அப்படிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி தூரமாக தான் பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற மாதிரி ஏதாவது இடம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து போகலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் சொன்னது ஸ்வீட் வந்து பார்க்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு போய் கவர் ரெடி பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் பேக்கெட் பாலை விட பசும்பால் பியூராக கிடைக்குது இல்லையா, அதில் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்கிட்ட நாங்கள் வந்து தினமும் இதாக வாங்குறோன்றதுனால நான் அதே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆவின்லேயே வந்து அந்த ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த க்ரீமி மில்க், ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். ஓகேங்க, நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு ரொம்ப நாள் ஆச்சே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா காய்ச்சிட்டும், அதுக்குள்ளே வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து வெள்ளம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர், சம்திங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன். உடச்சி போட்டோன்னா அந்தளவுக்கு டக்குன்னு மெல்ட் ஆகாது, அதனால் நான் நல்லா ஈவனாக துருவிட்டேன். ஸோ அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது இருக்கட்டும். அண்ட் பால் வந்து காய்ச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைம் ஆகுது, நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பொங்கி வரும்போது நம்ம இதை திரிய வச்சிடணும். அதுக்கு திரிய வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், வினிகர் யூஸ் பண்ணலாம், பட் வினிகர் வேண்டாம், நான் வந்து லெமன் ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, பொங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, அது வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட அந்த புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் தான் வந்து நமக்கு ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்கும், அதனால கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. பாலை வந்து இந்த மாதிரி திருச்சி எடுத்ததும் தான் நமக்கு வந்து சுகரோட அளவு நம்ம கரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ வந்து நமக்கு அந்த பால் தெரிஞ்ச பால் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வெல்லம் எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அவ்வளோ சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு இப்போ ஒரு கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மைல்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேனில் நெய் இல்லைனா பட்டர் வந்து எடுத்துக்கலாம். அது உருகுனதும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பிரிஞ்சது, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள்ங்க, ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து பாலில் பண்ணுறோம் இல்லையா, இதே ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து புதுசாக வந்து கண்ணு போட்டிருக்கும். ஸோ அந்த சீம்பால் சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டே வந்து இப்போ வரைக்கும் வேறு எந்த ஸ்வீட்டுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. அந்த சீம்பால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலலாம் இருக்கும். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இல்லை ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போலாம் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட வந்து பல வருஷம் ஆகுது அதெல்லாம் சாப்பிட்டு. யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் 90 kids பார்த்தீங்கன்னா அது அதிகமாக சாப்பிட்ருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் வில்லேஜ் சைடில் இருந்தவங்க மோஸ்ட்லி, ஏன்னா சிட்டியில் நமக்கு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, பசும்பாலே வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக நல்லா கலந்துட்டு சூடானதும் நம்ம சுகர் எவ்வளோ வேணுமோ, ஐ மீன் வெல்லம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். அண்ட் வாசனைக்காக ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நல்லா வந்து நம்ம சேர்த்த வெல்லம் அப்படியே உருகி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலோட ஒன்றா வந்து அப்படியே கலந்துடணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் கருப்பட்டி சேர்த்தீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் தெரியும், ஏன்னா இந்த வெள்ளம் நார்மலாக ஒயிட்டாக தான் இருக்குது, ஸோ பெருசாக கலர் மாறலை. பட் நீங்கள் கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக அது வந்து பால்கோவா மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. குங்குமப்பூ வந்து ஜஸ்ட் நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன், சேஃப்ரன் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா எனக்கு அந்த குங்குமப்பூ வாசனை பெருசாக பிடிக்காது, அதனால நான் இல்லைனா கலர் நல்லா கூட அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட டேஸ்டான ஒரு குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பால் ஸ்வீட் மில்க் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பால்கோவா அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம், பட் பால்கோவா ப்ரிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப லேட் ஆகும் ஆக்சுவலாக. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன், நான் பார்க்குறேன், எனக்கு அந்த லிங்க் ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ போட்டது. யாருக்காவது லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் தேடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, எடுத்து ஒரு பவுலில் போட்டு சூடாக சாப்பிட வேண்டியதாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒயிட் சுக்கரோ இல்லை கருப்பட்டியோ நாட்டு சக்கரையோ சம்திங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், கிட்ஸுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்வீட் அப்படின்னா வீட்டில் அம்மா வந்து ஒன்று குலோப் ஜாமுன் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மில்க் ஸ்வீட் வந்து எல்லாமே ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஸ்வீட் வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகான அந்த வில்லேஜ் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் நம்ம வந்து எங்கே இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு கிராமம் தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஊருக்கெலாம் போகணும், அந்த வ்ளாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ டக்குன்னு வேலை முடிஞ்சது பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இந்த மில்க் ஸ்வீட்டை மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ 90 கிட்ஸ் அவங்களோட ஃபேவரட்டான ஒரு பால் பாய் ஸ்வீட்டில் வந்து இது ஒன்று, ஏன்னா வீட்டில் கேட்டால் டக்குன்னு இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் சாரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் நீங்கள் சென்னையில் போனீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ணுங்கள், நம்மளும் வந்து அங்கே போகலாம். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நான் ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.